நடிகர் சங்க தலைவர் நாசரின் தந்தை உடல்நலக் குறைவால் உயிரிழப்பு. வீட்டிலிருந்து மசூதி வரை தந்தையின் உடலை தோளில் சுமந்து சென்ற நாசர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவரும் பிரபல நடிகருமான நாசரின் தந்தை உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தார். செங்கல்பட்டு நத்தம் தட்டான்மலை தெருவை பூர்வீகமாக கொண்ட நடிகர் நாசர் திரைத்துறைக்கு சென்ற பிறகு சென்னையில் தனது குடும்பத்துடன் குடியேறினார். இந்நிலையில் நாசரின் சகோதரர் மற்றும் தந்தை செங்கல்பட்டில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் நாசரின் தந்தை மஹமது பாஷா உடல்நலக் குறைவு காரணமாக தனது வீட்டில் உயிரிழந்தார். அவரது உடல் நாசரின் சகோதரர் ஜவஹரின் வீட்டில் பொதுமக்கள் மற்றும் உறவினர்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. இதனிடையே நடிகர் நாசர் தனது குடும்பத்துடன் தனது தந்தையின் உடலை காண்பதற்காக வந்தார். மெஹபூப் பாஷாவிற்கு நாசர், அயூப், ஜவஹர் என மூன்று மகன்களும் மோத்தி என்கிற மகளும் உள்ளனர். இந்நிலையில் மெஹபூப் பாஷாவின் உடலுக்கு மாலை 6 மணி முதல் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டன. தொடர்ந்து 7 மணி அளவில் அவரது உடலை ஊர்வலமாக எடுத்து சென்று பாசத் தெருவில் உள்ள நவாப் ஜும்மா பகுதி மசூதியில் தொழுகை செய்யப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. நடிகர் நாசர் தனது தந்தையின் உடலை கனத்த இதயத்துடன் வீட்டிலிருந்து தனது தோளில் சுமந்து சென்றார்.